வணக்கம். ஆர்ஜேஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் நித்யா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிசிஓடி பிசிஓஎஸ் தமிழில் இதுக்கு வந்து சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிசிஓடிஸ் அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், பிசிஓஎஸ்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அது எதனால் வருது, அதுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், எப்படி டயக்னோசிஸ் பண்ணணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். பிசிஓடி பிசிஓஎஸ். பிசிஓடினா சினைப்பை நீர்க்கட்டி. பிசிஓடி வந்து சினைப்பை நீர்க்கட்டி மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், அது மூலமாக அவங்களுக்கு வேறு எந்த தொந்தரவும் இருக்காது. பிசிஓஎஸ்னால் அதை தொடர்ந்து அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் நிறையா இருக்கும். பிசிஓஎஸ்ங்கிறது வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒபிசிட்டி பிரச்சனை இருக்கும், ஒழுங்கற்ற மாதவிடாக இருக்கும், அதுக்கப்புறம் உதட்டில் தாடையில் எல்லாம் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஹேர் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கும், கழுத்து பகுதி முழங்கை பகுதிகளையெல்லாம் கருப்பு நிறத்திட்டு திட்டா கலர் சேஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனையும் இருக்கும். இதெல்லாம் தான் பிசிஓஎஸ். இதெல்லாம் சேர்ந்தனால பிசிஓஎஸ்ங்கிறாங்க. ஆனால் இது ரெண்டையுமே நம்ம கவனித்து பார்க்குறது நல்லது, ரெண்டுக்குமே ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். பிசிஓடி பிசிஓஎஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் உணவு பழக்க வழக்கங்களோட மாற்றத்தினாலேயும் தான் பிசிஓடி பிசிஓஎஸ் வருது. நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் உடற்பயிற்சி அதிகமாக செய்கிறதில்ல. இப்போ மோஸ்ட்லி நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம படிக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே கொடுக்குற ஃபுட்ஸு அவங்க கரெக்டாக எடுக்க மாட்டாங்க. நிறைய நூடுல்ஸு, பிராய்லர் சிக்கன்ஸ், அதை வெளியில் அவுட்சைட் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்குவாங்க. இதனால மோஸ்ட்லி ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாமே பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை டோட்டலாக மாற்றணும். ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்ச இட்லி தோசை இந்த மாதிரி எடுக்கிறத விட்டுட்டு, நவதானியங்கள் நிறையா ராகி கம்பு சோளம் இந்த மாதிரி அதை வச்சு இட்லி தோசை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கூழ் அது மாதிரி சாப்பிட்லாம். ஆஃப்டர்நூன் ஒரு இளநீர் மோர் இந்த மாதிரி எடுக்கும்போது செரிமானம் நல்லாயிருக்கும். லஞ்சில் வந்து ரொம்ப ஹெவியாக நிறைய ரைஸ் எடுத்துக்காமல் ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் நைட்டில் வந்து ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹெவியாக சாப்பிடாமல் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஆவியில் வேக வச்ச மாதிரி ஃபுட் எடுக்கலாம். இடியாப்பம் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய கழிவுகள் நம்ம உடம்புல தேங்கி இருக்காது. பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிற பெண்கள் வந்து என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். அவங்களுக்கு மோஸ்ட்லி ஒபிசிட்டி பிரச்சனை இருக்கும். ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படி கூடுவாங்க, ஆனால் அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது தான் அது நம்ம கவனிக்கவே ஆரம்பிப்போம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சில பிளட் டெஸ்ட்னாலையும் இல்லை அப்டமன் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலையும் கன்ஃபார்ம் பண்ணலாம். என்னென்ன பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் ஒரு 28 நாளுக்கு ஒரு முறை பெண்களுக்கு பீரியட்ஸ் வரணும், இல்லைனா 30 நாளுக்கு ஒரு முறை வரணும். ஃபஸ்ட் டேலேருந்து 14th day வந்து அந்த சினைப்பையில் இருக்கிற கருமுட்டை வந்து மெச்சூர்டாகி அது வெளியில் வந்து அது பீரியட்ஸாக வெளியில் வரணும். அந்த கருமுட்டை வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால, ஃபெமினைன் ஹார்மோன் சொல்லுவாங்க, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் தான் நம்ம அந்த கருமுட்டையோட வளர்ச்சிக்கு உதவும். அந்த ஈஸ்ட்ரோஜனோட குறைவால் தான் அந்த கருமுட்டை வந்து மெச்சூர்ட் ஆகாமல் உள்ளேயே நீர்க்கட்டி மாதிரி தங்கிடும். அதனால் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், ரொம்ப ஸ்டொமக் பெயின் வரும். அவங்க வந்து பீரியட்ஸ் வராதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, இடுப்பு வலி மூட்டு வலி நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது ஒரு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அது சாப்பிட்டதே பீரியட்ஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்க அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவாங்க, டேப்லெட்ஸ் போட்டாதான் பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. அது அந்த மருத்துவம் வந்து அது வந்து இதுக்கு சரியாக வராது, நேச்சுரலாகவே பீரியட்ஸ் வர வைக்கிறது தான் நல்லது. இதில் சித்தாவில் வந்து நேச்சுரலாக பீரியட்ஸ் வர்றதுக்காக நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம உணவு பழக்க வழக்கங்களும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறனாலேயே இது 50% ரெடி ஆயிரும். அதுக்கு மேலேயும் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அது நீர்க்கட்டியை நம்ம எப்படி
நேச்சுரலாக வெளியில் வர வைக்கிறது, அதுக்கு அவங்கள ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மருத்துவம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டயட் ஃபாலோ பண்ணி உடல் எடையை குறைக்கிறது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். பிசிஓடி பிசிஓஎஸ் வந்து நம்ம எப்படி இயற்கை முறையில் சரி பண்ணலான்னு பார்க்கலாம். உடற்பயிற்சி பண்ணுறதுனாலையும் உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றுறதுனாலையும் ஒரு 50% ரெடி ஆகும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு உணவு பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்கலாம். நேச்சுரலாக அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் சினைப்பை நீர்க்கட்டி வருது. நேச்சுரலாக நம்ம கருப்பு எல்லையிலேயே ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது, வெந்தயத்துலேயும் இருக்குது. கருப்பு எல்லை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம சமையல் பண்ணுறதுலேயே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ஒரு 2 ஸ்பூன் டெய்லி உள்ளே போகும், இதுலேயே நம்ம இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லாமல் கருப்பு எல்லை பவுடர் பண்ணி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து நைட்டில் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணி குடிக்கிறது, இதனாலேயே நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் நேச்சுரலாகவே கிடச்சிரும். இந்த மாதிரி கருப்பு எள்ளும் வெந்தயமும் எடுத்தாலே ஈஸ்ட்ரோஜன் நேச்சுரலாகவே இருந்து அந்த சினைப்பை நீர்க்கட்டையே சரி பண்ணும். அது இல்லாமல் நெல்லிக்காய் சாப்பிட்றது, மாதுளம்பழம். மாதுளம்பழம் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, வெளியில் இருக்கிற அந்த ஹார்டான தோலை மட்டும் விட்டுட்டு உள்ள பிரான்ச்சஸ் மாதிரி ஒயிட்டாக லேயர் மாதிரி இருக்கும், அந்த தோலோடு நம்ம துவர்ப்பு சுவையோடு சாப்பிடும்போது கருப்பைக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த நீர்க்கட்டியும் கரைக்கும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து 2 நெல்லிக்காய் டெய்லி எடுத்துட்டு நல்லா ஜூஸ் பண்ணி 1 ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போதும் இந்த நீர்க்கட்டி பிரச்சனை சரியாகும். அது இல்லாமல் நம்ம உடற்பயிற்சிகள் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம அவசரமாக கிளம்பி வேலைக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்படியே இருக்கும்போது ஒரு 1 ஹவர் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் ஒரு 12 இருக்கும். மூச்சு பயிற்சி பண்ணுறது, இது மாதிரி பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கும் நம்ம உடம்புக்கும் கனெக்ட் ஆகும். சூரிய நமஸ்காரம் பண்ணாலே உடம்புல பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பாடியை பிளட் சர்க்குலேஷன் சரியாக்குறதுனால ஒபிசிட்டி ப்ராப்ளமும் வராது. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த தவறுகள்லாம் பண்ணியிருப்பாங்க. நைட்டில் சரியாக தூங்கவே மாட்டாங்க. 3 o'clock 4 o'clock வரைக்கும் மொபைல் நோண்டிட்டு அன்டைமில் தூங்குவாங்க. காலையில் நேரம் லேட்டாக எழுந்திரிப்பாங்க. காலையில் நம்ம சூரிய ஒளி வந்து நம்ம மேலே படணும். அது காலையில் ஒரு 6 எந்திரிக்கிறது நல்லது. உடற்பயிற்சி பண்ணணும், அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், லேசியாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மாற்றணும். காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணும்போது உடம்பு வந்து பிரிஸ்காக இருக்கும். மோஸ்ட்லி பாடி ஹீட்டாக இருக்கும். அவங்க வந்து வாரத்தில் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் வச்சுட்டு நம்ம சூரிய ஒளியில் பட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் செஞ்சுமே இன்னும் நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கல, நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியும் சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, வாத பித்த கபம் அவங்க உடம்புல எது அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களோட பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படி தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நேச்சுரலாக நம்ம பிசிஓடி கட்டியை எப்படி பீரியட்ஸ் மூலமாக வெளியே கொண்டு வர்றது, கருப்பை சுத்தம் பண்ணுறதுக்கான மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக எங்கள் RJR ஹாஸ்பிட்டலில் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 3 months சைக்கிள்ஸை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கான வழிமுறைகளும் இருக்குது. பிசிஓஎஸ் பிசிஓடியிலிருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா RJR பக்கத்தில் இருக்கிற கிளைகள் அணுகி அங்கே உள்ள மருத்துவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது இதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.